வணக்கம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் என்ற தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பென்டகனல் ப்ரிசம். ப்ராப்ளத்தை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எ பென்டகனல் ப்ரிசம் ஆஃப் 25 mm சைட் அண்ட் ஹைட் 60 mm ரெஸ் வித் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்ஸ் ஆஃப் பேஸ் ஆன் த ஹெச்பி சச் தட் த ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் at 45 degrees to the ground and parallel to the VP. Draw its projections. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கும்போது கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கியமான வார்த்தைகள் இல்லை முக்கியமான டிஸ்கிரிப்ஷன், அதை தான் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் ஆஃப் பேஸ் ஆன் ஹெச்பி அப்படின்னு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ராப்ளத்தில். அது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ரிசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல அந்த ப்ரிசம் வந்து எங்கே ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இப்போ நாம் இந்த ஆப்ஜெக்டை எப்படி பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஹரிசான்டல் பிளேன் அண்ட் வெர்டிக்கல் பிளேனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் பார்க்குறது வெர்டிக்கல் பிளேன், க்ரீன் கலரில் பார்க்குறது ஹரிசான்டல் பிளேன். இந்த ஆப்ஜெக்டை நம்ம வச்சுடுவோம். இது ஒரு பென்டகனல் ப்ரிசம். இது இப்போ உங்கள் ப்ராப்ளத்தில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் கார்னர், அதாவது ஒரு பேஸ் கார்னர் வந்து கிரவுண்டில் வந்து ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதான் வந்து நம்ம பொசிஷன் பண்ண வேண்டிய கண்டிஷன். அதே மாதிரி ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 45 degree ஆங்கிளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம ஒரு 45 degree ஆங்கிளில் இந்த ஆப்ஜெக்டை டில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பொசிஷன் பண்ண வேண்டிய கண்டிஷன். அது இந்த கண்டிஷன் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஆப்ஜெக்டை இந்த பொசிஷனில் வைக்கணும். ஆப்ஜெக்டை இந்த பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்டேஜ் ஒன்றுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரையலாம். அதே மாதிரி ஸ்டேஜ் டூன்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான ஆங்கிளை கொடுக்குறது, அதுதான் ஸ்டேஜ் டூ. அந்த ஸ்டேஜ் டூ போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனலாக தேவைப்படக்கூடிய ஃப்ரண்ட் வியூ அப்புறம் டாப் வியூ இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பொசிஷனில் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் வந்து உங்களுக்கு டாப் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் உங்களுக்காக இந்த பிளேன் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா டாப் வியூ வந்து நம்ம திரும்பி போய் பார்க்க முடியாது, அதனால் நம்ம பிளேனை ரொட்டேட் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹரிசான்டல் பிளேனில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ஜெக்டோட ஒரு கார்னர் ரைட் சைடில் இருக்க மாதிரி நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பென்டகனோட பேஸில் இருக்கக்கூடிய பென்டகனில் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் இருக்கும். அப்படி ரைட் சைடில் இருந்ததுனாக்கா நம்ம அடுத்தது ஸ்டேஜ் டூக்கு போகும்போது இந்த ஆப்ஜெக்டை திருப்போம். திருப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பாயிண்ட்டில் ரெஸ்ட் ஆகும், அந்த பேஸ் கார்னரில் மட்டும் ரெஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பொசிஷன் பண்ண வேண்டியது, ஆப்ஜெக்டை பொசிஷன் பண்ண வேண்டியது இது தான். இந்த பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன் இதுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் நாம் இப்போது எப்படி பென்டகன் வரையிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெர்டிகல் லைன் வரையலாம். வெர்டிகல் லைன் 50 mm லெங்க்த்துக்கு வரைஞ்சிருக்கேன் நான். இந்த 50 mm வெர்டிகல் லைனில் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் அதில் லொக்கேட் பண்ணிடுறோம். இங்கேருந்து 25, இங்கேருந்து பார்த்தாலும் 25. பென்டகனோடைய பேஸ் சைடு 25 mm. ஸோ அதனால் அந்த 25 mm நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு செமி சர்க்கிள் ஃபஸ்ட் வரைவோம். இப்போ அந்த செமி சர்க்கிளில் 5 equal பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ 180 degree நம்ம 5 equal பார்ட்ஸாக டிவைட் பண்ணோன்னா 36 degrees வரும் ஒரு ஒரு பார்ட்டும்.
36 degrees 72 degrees அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து 36 degrees 72 degrees சோ நம்ம 5 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆ பிரிச்சிட்டோம் இந்த டிவிஷன் லைன் வரையலாம் இதில் இந்த ஃபஸ்ட் டிவிஷன் லைனை விட்டுருவோம் ஃபஸ்ட் லைன் இது வச்சுப்போம் இதை விட்டுட்டு விட்டுட்டு 2, 3, 4 இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டாவது லைனில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளும் இந்த லைனும் கட் பண்ணுற பாயிண்ட்டை எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்க் அடிப்போம் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு இன்னொரு ஆர்க் பென்டகன் வரையிறதுக்கான சைட்ஸ் நமக்கு கிடைச்சிருது பென்டகன் வரைஞ்சிடலாம் இதுக்கடுத்து நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் நேம் கொடுத்துடலாம் இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி சி டி இ இந்த பாயிண்டில் டாப் பேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் அது மாதிரி பாட்டம் பேஸ்லேயும் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த 5 பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்கணும் அது நம்ம எஃப் ஜி ஹெச் ஐ ஜே அந்த மாதிரி கொடுத்துடலாம் இந்த பாட்டமில் உள்ள பாயிண்ட்லாம் தெரியாது அதனால் எல்லாத்தையும் ப்ராக்கெட்டில் போட்டுடலாம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்டகனோட சென்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டர் வரையலாம் உதாரணத்துக்கு ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி ரெண்டுக்குமே நம்ம ஆங்கிள் பைசெக்டர் வரையலாம் அது எப்படின்னு பார்ப்போம் சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி காம்பஸில் எடுத்துக்கிட்டு அதே வேல்யூ வச்சு ரெண்டு சைடிலும் கட் பண்ணிடலாம் இந்த சைடில் ஒன்று கட்டு இந்த சைடில் ஒரு கட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய ரேடியஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு ஆங்கிள் பைசெக்டர் இதே மாதிரி ஆங்கிள் சி இருக்குல்லையே அதையும் நம்ம பைசெக்ட் பண்ணுவோம் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் கட்டிங் பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு ஸோ இது ஆங்கிள் பைசெக்டர் 2 இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டரும் கட் ஆகிற பாயிண்ட் இதுதான் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இதுதான் அந்த பாயிண்ட் தான் சென்டர் இந்த பென்டகனோட சென்டர் வந்து அந்த பாயிண்ட் தான் ஸோ அந்த பாயிண்ட் நம்ம ஓன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூவில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் வியூ கொண்டு போகணும் அது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம் ஹைட் ஆஃப் த ப்ரிசம் பார்த்தீங்கன்னா 60 mm கொடுத்துருக்காங்க ஸோ அந்த 60 mm கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுடலாம் 60 mm உயரத்தில் ஒரு லைன் போட்டிருக்கேன் ஸோ இந்த பாயிண்ட்லாம் கொண்டு போய்ட்டு அந்த லைனில் நிறுத்தினாலே போதும் இந்த லைன் ஆக்சிஸ்லேருந்து வரைகிறோம் ஸோ நம்ம லைனில் மேலே கொண்டு போயிட்டோம்
கொண்டு போயிட்டு ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவில் எந்தெந்த லைன்லாம் தெரியுமோ அதனால நீங்கள் டார்க்காக வரைஞ்சிடலாம். ட்ராயிங்கோட கிளாரிட்டி பெட்டராக இருக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் ஆக்சிஸ் வரைஞ்சிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம்லாம் அங்கே கொண்டு போய் ஃப்ரண்ட் வீலில் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இது பாயிண்ட் ஏ டேஷ்னு சொல்லிடலாம், பாயிண்ட் பி பி டேஷ், பாயிண்ட் சி சி டேஷ், பாயிண்ட் டி பார்த்தீங்கன்னா பிக்கு நேராக பின்னாடி இருக்குது அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுரும். அது மாதிரி பாயிண்ட் இ ஏக்கு நேராக பின்னாடி இருக்குது அதையும் நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் டேஷ் கொடுத்துடலாம். அப்போ தான் ஃப்ரண்ட் வியூவில் உள்ள பாயிண்ட்டுக்கும் டாப் வியூவில் உள்ள பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இதே மாதிரி பாட்டம் பேஸில் உள்ள பாயிண்ட் எல்லாம் மறுபடியும் நேமிங் பண்ணுவோம். இங்கே எஃப்ல ஆரம்பிக்குது, எஃப் டேஷ், ஜி டேஷ், ஹெச் டேஷ், அதுக்கப்புறம் ஐ டேஷ், அது ப்ராக்கெட்டுக்குள்ளே, அது மாதிரி ஜே டேஷ், அதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 45 டிகிரி ஆங்கிளில் நம்ம இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி காப்பி பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் அட் 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 45 டிகிரி ஆங்கிளை முதல்ல மார்க் பண்ணுறோம். இந்த லைன் மேலே இந்த ஆப்ஜெக்டை திரும்ப வரையிறோம். வரைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனில் இருக்கக்கூடிய 45 டிகிரி ஆங்கிள் இந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிஸுக்கு போயிடும். ஸோ ஆக்சிஸை வந்து நம்ம 45 டிகிரி ஆங்கிள் திருப்பினதாக அர்த்தம். ஒரு ஒரு டிஸ்டன்ஸாக ஃப்ரண்ட் வியூலேருந்து காப்பி பண்ணி நீங்கள் இங்கே வரையலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்ட்லேருந்து நாம் லைன் வரைஞ்சிடலாம். லைன் வரைஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த லைன்லாம் தெரியுமோ அதை விட்டு நம்ம டார்க்காக வரைஞ்சிடலாம். இது ஆக்சிஸ், இது ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவை நம்ம இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள நேம் எல்லாம் திருப்பி அவங்க கொடுத்துடலாம். மறுபடியும் இது எந்த சேஞ்சும் கிடையாது, அதே நேம் தான், ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ் அண்ட் இ டேஷ். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ், ஜி டேஷ், ஹெச் டேஷ்,
அதுக்கப்புறம் ஐ டேஷ் ஜே டேஷ் அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம நேமிங் பண்ணிக்கணும். இதுக்கடுத்து டாப் வியூ வரையணும். டாப் வியூ வரையணும்னா ஃப்ரண்ட் வியூவிலேருந்து நம்ம பாயிண்ட் எல்லாத்தையும் டவுன் விட கீழே ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ டிராஃப்டரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் அதை. அது மாதிரி பாட்டம் பேஸில் இருந்தோம் எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் கீழே கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த டாப் வியூலேருந்து பாயிண்ட்ஸ்லாம் ரைட் சைடில் கொண்டு போவோம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டோன்னா அடுத்த ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணணும். இது பாயிண்ட் ஏலேருந்து போகிற லைன், பாயிண்ட் ஏலேருந்து இங்கே டவுனோட லைன் வருது. ஸோ இது பாயிண்ட் ஏ. அடுத்து பாயிண்ட் பிலேருந்து ஒரு லைன் போகுது, பாயிண்ட் பிலேருந்து இங்கே ஒரு லைன் வருது, இது பாயிண்ட் பி. பாயிண்ட் சிலேருந்து லைன் இங்கே போகுது, பாயிண்ட் சிலேருந்து இங்கே லைன் வருது, இது சி. டியிலேருந்து லைன் இங்கே போகுது, டியிலேருந்து லைன் டவுனோட வருது, ஸோ இது டி. இந்த பாயிண்ட் வந்து இ, அதாவது இலேருந்து லைன் இங்கே வருது, இந்த பாயிண்ட் இ. இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் எஃப் டவுன்வோட வருது, எஃப் இங்கே போகுது, ஸோ இது எஃப். அதுக்கப்புறம் ஜி, இங்கேருந்து ஜி வருது, ஸோ இது ஜி. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஹெச், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு ஐ, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஜே. இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண உங்கள் ஃபைனல் வியூவில் எந்தெந்த லைன்லாம் தெரியுமோ அந்த லைன்லாம் நீங்கள் போல்டாக வரைஞ்சிடலாம். தெரியாத லைனை மட்டும், இன்விசிபிள் லைன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் டாட்டட் லைனாக வரையணும். ஸோ நம்ம டிராயிங் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுதோ அதே மாதிரி அதே பொசிஷனில் நான் இந்த சாலிடை திருப்பி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய டாப் வியூ இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்டும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பேஸ் ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு, எல்லா பாயிண்ட்டும் தெரியும். அது மாதிரி இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன் தான் தெரியும் உங்களுக்கு, ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணு லைன் தான் தெரியும், ரெண்டு லைன் தெரியாது பாட்டம் பேஸில். பாட்டம் பேஸில் மூணு லைன் தான் தெரியும். ஸோ அதே தான் நம்மளுடைய ஃபைனல் வியூலையும் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது மூலமா நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்னங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் சொல்யூஷன் தப்பாக தான் போகும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம்,
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். மோரோவர் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.